26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் தான். திமுக, அதிமுக, இப்ப புதிதாக தோன்றிய தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே தேசிய மாடலை எதிர்க்கிறவங்க. திராவிடத்திற்கு மாற்று தேசியம் தான். அதனால இங்க பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் நிலைதான் இருக்கு. ஏடிஎம்கேனால திமுக தோக்கடிக்க முடியாது. நாம் தமிழர் வந்து திமுக தோக்கடிக்க முடியுமா? முடியாது. தமிழக வெற்றி கழகம் திமுக தோக்கடிக்குமா? முடியாது. ஒரு நாட்கள் அண்ணாமலை தமிழக அரசியல் என்பது அண்ணாமலைக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் தான் போட்டி. வருகின்ற 26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, இப்ப புதிதாக தோன்றிய தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே தேசிய மாடலை எதிர்க்கிறவங்க. இவங்க எல்லாருமே வந்து நீட் தேர்வுக்கு ஆதரவாளர்கள். அது ஏடிஎம்கேவா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், எல்லாமே இருமொழி கல்விக் கொள்கை பேசுறவங்க, எல்லாமே விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறவங்க, எல்லாமே பொருளாதார அடிப்படையில் ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறவங்க. இதுல ஒரு திராவிடத்துக்கு, இப்ப திமுகங்கிறது ஒரு மக்கள் விரோத அரசுனா அதுக்கு மாற்று அதிமுக அல்ல, ஒரு திராவிடத்துக்கு மாற்று இன்னொரு திராவிடம் அல்ல, திராவிடத்திற்கு மாற்று தேசியம் தான். அதனால இங்க பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற நிலைதான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய அந்த அரசியலுக்கு மீண்டும் திரும்பி வந்து அவர் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ் தான். அண்ணாமலை வெர்சஸ் ஸ்டாலின், அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி, அண்ணாமலை வெர்சஸ் நாம் தமிழர், அண்ணாமலை வெர்சஸ் வெற்றி கழகம். இதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. 26 தேர்தலையும் அண்ணாமலையா மற்றவர்களா, அதே மாதிரி பிஜேபியா மற்ற கட்சியா, அப்படித்தான் 26 தேர்தல் இருக்கும். இது ஒரு சித்தாந்த ரீதியான தேர்தல், திராவிடமா தேசியமா. திராவிட மாடலா பெருந்தலைவர் காமராஜருடைய தேசிய மாடலா, அதுதான் வந்து இந்த வரக்கூடிய அரசியல் என்பது அப்படித்தான் அமையப்போகிறது. அதிலே நிச்சயமாக இந்த மக்கள் விரோத அரசு போக வேண்டும் என்கிற கருத்திலே உறுதியாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எல்லாமே வந்து ஏடிஎம்கே தான் திமுகவை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னா அது மேலே ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை இல்லை. ஏடிஎம்கேனால திமுகவை தோக்கடிக்க முடியாது, இப்போதான் அது அரசியல் சூழ்நிலை. அதே மாதிரி நாம் தமிழர் வந்து திமுகவை தோக்கடிக்க முடியுமா? முடியாது. தமிழக வெற்றி கழகம் திமுக தோக்கடிக்குமா? முடியாது. பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி, பாஜகவால தான் இந்த திமுகவை தோக்க முடியும், மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்ற முடியும். இன்னைக்கு மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய வெற்றியை பாஜக அடைந்திருக்கிறது. அந்த வெற்றியினுடைய எதிரொலி வரக்கூடிய 20-26 தேர்தலிலே அமையும். தமிழகத்திலே அண்ணாமலையினுடைய அந்த அரசியல் இந்த தமிழக அரசியல் களத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெறுவார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.